ஸ்டுடியோ 7 நிறுவனத்தின் பிரம்மாண்ட விருது வழங்கும் விழா கோவையில் ஸ்டுடியோ 7 பிரைடல் அகாடமி சார்பில் நிறுவனத்தின் பங்குதாரர்களுக்கு விருது வழங்கும் விழா ரேஸ் கோர்ஸ் பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. கோவையை தலைமையிடமாக கொண்டு ஸ்டுடியோ 7 பிரைடல் ஸ்டுடியோ கடந்த 2017 ஆண்டு துவங்கப்பட்டது. அழகு கலையில் தனித்துவமிக்க முறையை கையாண்டு வரும் இந்த நிறுவனம் குறைந்த காலகட்டத்திலேயே அதிக கிளைகளுடன் செயல்பட தொடங்கியுள்ளது. தற்போது சென்னை, கோவை, திருப்பூர், கன்னியாகுமரி மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இந்த நிறுவனம் 54 கிளைகளுடன் செயல்பட்டு வருகிறது. இதனிடையே குறைவான காலத்திலும் கூட சிறப்பாக செயல்பட்ட ஸ்டுடியோ 7 நிறுவன பங்குதாரர்களுக்கு விருது வழங்கும் விழா ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் இன்று நடைபெற்றது. இதுகுறித்து ஸ்டுடியோ 7 பிரைடல் ஸ்டுடியோவின் நிறுவனர் ராஜேஷ் கூறுகையில், ஸ்டுடியோ காலா என்ற இந்த விழா மூலம் எங்கள் நிறுவன பங்குதாரர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்து வருகிறோம். தற்போது 54 கிளைகளுடன் செயல்பட்டு வரும் எங்கள் நிறுவனம் அடுத்த ஓராண்டுக்குள் 100 கிளைகளுடன் செயல்படும் என்ற இலக்கு நிர்ணயித்துள்ளோம். அழகு கலை குறித்த பயிற்சி வழங்க எங்கள் ஸ்டுடியோ அகாடமி சென்னை, கோவையில் செயல்பட்டு வருகிறது. ஏழ்மை நிலையில் உள்ளவர்களுக்கு இலவசமாகவே பயிற்சி வழங்குகிறோம். அதோடு 10,000 ரூபாய் முதல் வெவ்வேறு நாட்கள் அடிப்படையில் எங்கள் பயிற்சி வகுப்பு செயல்படுகிறது என்றார். இந்த நிகழ்ச்சியில் ஸ்டுடியோ 7 நிறுவனத்தைச் சேர்ந்த வினோத்குமார், பிரதீப் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஸ்டுடியோ 7 உடைய காலா அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன், இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனாக நாங்கள் கருதுகிறோம். இந்த ஃபங்க்ஷனுடைய ஸ்பெஷல் எல்லா ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸையும் எல்லா பிராண்டில் இருந்த எல்லோரும் வந்திருக்காங்க. இவங்க எல்லாத்தையுமே ரெகனைஸ் பண்ணுறது தான் எங்களுடைய நோக்கம். இதெல்லாம் தாண்டி எங்களுடைய ஸ்டாஃப்ஸ், எங்களுடைய மேனேஜர்ஸ், எங்களுடைய அத்தனை டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் ரெகனைஸ் பண்ணுறது இந்த ப்ரோக்ராமுடைய நோக்கம். கடந்து வந்த பாதையில் 54 சலூனை நோக்கி இன்றைக்கி நாங்கள் இருக்கோம். அதில் இருக்கிற எல்லாத்தையுமே அங்கீகாரம் பண்ணுறது தான் இதோடைய நோக்கம், இந்த ப்ரோக்ராமுடைய நோக்கம். இதை பற்றியான டீட்டெயில்ஸ் இன்னும் ஃபர்தராக மிஸ்டர் ராஜேஷ் ஃபவுண்டர் சொல்லுவார். வணக்கம், நான் ராஜேஷ்குமார், ஃபவுண்டர். ஸ்டுடியோ 7 2017 ஆரம்பித்து இன்றைக்கி வந்து 53 சலூன்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெங்களூர், கேரளா அண்டு ஆந்திரப்பிரதேஷ் அண்டு தெலுங்கானாவில் வந்து அடுத்ததாக வர இந்த ஃபினான்ஷியல் இயரில் வந்து அடுத்ததாக வரப்போகிறோம். எங்களுடைய இலக்கு 2022 வந்து 100 சலூன்ஸாக வர வேண்டிய இது. நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா வந்து பட்ஜெட் ஓரியன்டெட் ப்ளஸ் வந்து கஸ்டமர் அஃபோர்டபுள் ப்ரைஸ்டு பிராண்டாக இருக்கும். லைக் அவங்களுடைய நெய்பர்ஹுட் பிராண்டாக வந்து வளர்ந்துட்டு வரோம். ஸோ அடுத்த ஒரு 1 இயரில் வந்து 100 சலூன்ஸுங்கிறது எங்களுடைய ஃபோக்கஸ். அது நோக்கி பயணிச்சிட்ருக்குறோம். மேலும் கல்வியில் பேஸ் லெவலில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் ப்ளஸ் வந்து ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணுற இவங்களுக்கு அகாடமிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி தமிழ்நாட்டில் வந்து அனதர் ஒரு 5 பிளேசஸில் வந்து அகாடமிஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரீயாக ட்ரைனிங் கிளாஸஸும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டுடியோ 7 பிராண்டில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். திருநெல்வேலி, மதுரை அண்டு சேலம் அடிஷனலாக வந்து 3 பிளேசஸில் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அகாடமிஸ். இது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபினான்ஷியலாக வந்து கொஞ்சம் லோவாக இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து நாங்கள் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து பேஸ் லெவல் 10,000 கோர்ஸ் வந்து 15 டேஸ்லேருந்து 90 டேஸ் முடிய கோர்சஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஸ்காலர்ஷிப் இதுலேயும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஃபீஸ்லேயும் வந்து கன்செஷன்ஸ் கொடுக்குறோம் நாங்கள். அதாவது அழகு கலை சம்மந்தப்பட்டது, ப்ரைடல் மேக்கப்பு, ஹேர் கட்டு, ப்ளஸ் வந்து ஃபேஷியல் சலூன் இண்டஸ்ட்ரீஸ் பேஸ் பண்ண சர்வீசஸ் எல்லாமே வந்து ட்ரைனிங்ஸ் கொடுக்குறோம். அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி சரி இதில் இருக்கிறவங்கள அப்கிரேட்ஸ் ட்ரைனிங்ஸும் கொடுக்குறோம். புதுசாக வந்து ப்ளஸ் டூவோ இல்லை வந்து காலேஜ் முடிச்சுட்டு தொழில் கல்வின்னு ஒன்று படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஸோ இது வந்து ஈஸியாக ரீச் ஆகுது. ப்ளஸ் வந்து அவங்கள தொழில், ஏன்னா பெண்கள் ஆண்களை விட இப்போ வந்து பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து ஸ்டுடியோ 7 அகாடமியை வந்து ப்ரிஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தொழில் கல்வியாக இருக்கிறனால வந்து படிக்க முடிஞ்ச முன்னாடி ஏதோ ஒரு வேலை வேணும் அப்படிங்கிறது வந்து இதுவும் அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்கம் ஓரியன்டாகவும் அவங்களுக்கு மாறுது. இது வரைக்கும் எங்களுடைய கடந்த 2 வருடங்களாகவும் இந்த கோவிட் பீரியடில் வந்து ஸ்ட்ராங்காக ஸ்டாண்ட் பண்ணால வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எங்களோட 53 ஃப்ரான்ச்சைசிஸ் இன்வைட் பண்ணி அவங்களோட ஸ்கில்ஸ்க்கு தகுந்த மாதிரி அவார்டு ரெகக்னிஷன் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் சிறந்த பணியாளர்களுக்குண்டான
அவார்டும் இன்றைக்கி நாங்கள் இது பண்ணியிருக்கோம். நாங்கள் இல்லை லாஸ்ட் டூ இயர்ஸே உங்களுக்கு தெரியும், இது வந்து கோவிட் இதனால் பண்ண முடியல, எதுவும் பண்ண முடியல. இந்த ஃபஸ்ட் ஈவெண்ட் வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் இன்றைக்கி பண்ணியிருக்கோம் நாங்கள். 2017 வந்து ஃபஸ்ட் அவுட்லெட் ஸ்டார்ட் பண்ணது. ஷார்ட் டைம் பீரியடில் வந்து இவ்வளோ தூரம் நாங்கள் வளர்ந்துருக்கோம். நான் வந்து ஆத்தூர் ஸ்டுடியோ 7 ஃப்ரான்ச்சைசி, கரூர் ஸ்டுடியோ 7 ஃப்ரான்ச்சைசி. இந்த இண்டஸ்ட்ரி வந்து நாங்கள் சூஸ் பண்ணதுக்கு ரீசன் வந்து மெயின்டெனன்ஸ், ஸ்கின் அண்ட் ஹேர் மெயின்டெனன்ஸ் வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக தேவைப்படும் லைஃப் லாங். எக்ஸலண்ட்டான இண்டஸ்ட்ரி, எஸ்பெஷலி உமனுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து மற்ற இண்டஸ்ட்ரீஸை காட்டிலும் இங்கே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக ஸ்டுடியோ 7 பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ஈஸியாக எங்களுக்கு இருக்குது ப்ராண்டோட மூவ் பண்ணுறதுக்கு. நிறைய நாலேஜ் ஸ்டாஃப்க்கு மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் எடுத்துக்க முடியுது. ரொம்ப சப்போர்ட்டிவாக ஆல் த்ரூ தி ப்ராண்ட் வந்து ப்ராடக்ட்ஸ் வைஸ் இல்லாமல் ட்ரைனிங், கஸ்டமருக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறது எல்லாத்தையுமே அவங்க கொடுத்துட்ருக்காங்க. வெரி ஹாப்பி டு ட்ராவல் அலாங் வித் ஸ்டுடியோ 7. தேங்க்யூ. எல்லாருமே வந்து ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் வந்து கண்டிப்பாக எல்லாருமே கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து இங்கே பெஸ்ட்டு குவாலிட்டியில் கொடுக்கறது அப்படிங்கிறதுனால எங்களால் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கஸ்டமரை ஹேண்டில் பண்ண முடியுது. ஏன்னா ப்ராப்பர் ட்ரைனிங் எங்களோட ஸ்டாஃப்க்கு கிடைக்குது. அந்த இம்பார்ட்டன்ஸ்னால எங்களுக்கு ஸ்டுடியோ 7 பற்றி பெஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக போயிட்டுருக்கு. வீட்டிலே இருந்ததுனால அந்த மெயின்டெனன்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ப்ராண்டோட சப்போர்ட் இருந்ததுனால எங்களுக்கு லாக்டவுன் இல்லாத மற்ற சமயத்தில், ஓப்பன் ஆன எல்லா சமயத்துலையுமே எங்களுக்கு வந்து எங்களால் கஸ்டமருக்கு பெட்டர் சர்வீஸ் கொடுக்க முடிஞ்சது.